ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் வேலைக்கு போயிட்டு வந்து என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக தான் இருக்குது, வேறு ஒரு வேலையும் இல்லை. நைட்டுக்கு வந்து மாவு இருக்கிறதுனால இன்னும் இந்த ஒரு வாரத்துக்கு தொல்லையே இல்லை. இட்லி மாவு இருக்குதா, ஏதோ ஒன்று இட்லியோ தோசையோ வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அதனால் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலையை வந்து பார்ப்போம். எனக்கு வந்து டைம் இருக்காது மொத்தமாக எல்லா வேலையும் வந்து பார்க்குறதுக்கு. அதனால் இந்த பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா கவர் ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு மாதம் இருக்கும். அதை வந்து நம்ம அதுலேருந்து ரெண்டு ரெண்டாக எடுத்து வந்து அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. அப்புறம் புளி பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வாங்கிட்டு வந்தது, அப்படி கவர்லே தான் வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபெல்லாம் வந்து அசிங்கமாக இருக்குது. சரி, இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேக்கெட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கடையில் வந்து வாங்கிட்டு வந்தது தான். கொஞ்சமாக பருப்பு எடுக்கிறது, சோயா எடுக்கிறது, அப்புறம் அப்படியே வந்து மடித்து வச்சிடுறது. இன்றைக்கி வந்து அதோட டப்பாவெல்லாம் வந்து எடுத்து போட்டிருக்கேன், கழுவி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா கிடக்குது, இதெல்லாம் கழுவிட்டு நம்ம வந்து கொட்டி வைக்கலாம். எதுமா இது வந்து கிராம்புன்னு நினைக்கிறேன். அமாவாசையா பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமியா இருக்கும் நினைக்கிறேன். பாப்பு பட்டாசு பார்க்க வந்தியா? பட்டாசுக்கொந்தியா? என்னமா வெடிக்குத பட்டாசு? ஸ்டாப் பண்ண சொல்லிடுவோம் விடு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சாட்டு. பாப்பா ஒடியா, பட்டாசு கம்மியா தான் வெடிச்சிருக்க மாட்டிருக்கு. வேண்டாம், அவது கோயில்ல பட்டாசு வெடிக்க உன்ன வெடிக்க சொன்னாங்களா? இப்போ தண்ணி போட்டியா போடலையாடா, பாத்திரம் கழுவுறக்கு வர தண்ணி வர மாட்டேங்குது. நான் அதிசயமா இன்னைக்கு நேரத்துல வேலையை முடிக்கலன்னு பார்த்தா தண்ணி வரது. நான் பாதி டப்பா கழுவிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா தண்ணி நின்று போச்சு. சரி, தண்ணி போட்டு விட்டுருக்கேன், அதுக்குள்ளே வந்து நம்ம இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சேனல்ல வந்து மினி விலாக் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஆனால் வந்து அது வந்து ஷார்ட்ஸில் போடுறதுனால அதுக்கு வந்து நமக்கு காசு வந்து வராது. ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம ட்ரைபாட் வச்சு எடுத்துக்கலாம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாடில் எடுக்க முடியாது, கையில் தான் எடுக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு மார்னிங் ருட்டீன் வச்சுக்கோங்களேன், கேப் விட்டு வந்து ஃபோன் வச்சு எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம வந்து கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாமல் நமக்கு வந்து எதுவுமே என்றைக்குமே கிடைக்காது. நம்ம வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டால் அதுக்கேற்ற பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வந்து நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து எனக்கு ஒரு வீடியோவுக்கு 100 வியூஸ் போச்சுன்னா அதே நம்ம பார்த்துட்டு உட்காந்துருந்தால் வேலைக்காகாது. நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் எதை வச்சு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரைபாட் வச்சு நான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு 310 ரூபான்னு ஒரு ட்ரைபாட் வச்சுருந்தேன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இப்போ கொஞ்சம் உடஞ்சி போச்சுங்க, இப்போ திங்கில் விழுகுது. இந்த ட்ரைபாட் வச்சு தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நல்லதாக வந்து ஒரு ட்ரைபாட் வந்து வாங்கலாம், ஆனால் வந்து 300 ரூபா 350 ரூபாய்க்கு சூப்பர் ட்ரைபாடு கிடைக்கும். நான் வந்து இப்போதைக்கு வாங்க மாட்டேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எதுவுமே ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்காது. அதனால் நம்ம வந்து என்ன சிம்பிளாக வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்து மேலே வச்சு கூட ஃபோன் வச்சு வீடியோ எடுக்கலாம், ஈஸியாக வந்து நம்ம எடுக்கலாம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சேனல்லேருந்து நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் சேனலுக்கு வந்து ஒரு $50 மேலே வந்து வந்துருச்சு. $100 வந்ததுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த காசுலேருந்து நம்ம வாங்கிக்கலாம். அப்போ தான் நமக்கும் வந்து கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும்னு வைங்களேன். அதனால் வந்து அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு இப்போ வந்து ஜாஸ்தி ட்ரைபாட் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. எப்போயாவது இந்த மாதிரி வச்சு வேலை செய்கிறதுக்கு தான், சமையலுக்கு அதுக்கெலாம் வந்து கையிலே பிடிச்சிட்டு வந்து எடுத்துக்கிறது. இப்போ எல்லாமே வந்து நான் கொட்டி வச்சாச்சு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா இன்னும் மளிகை பொருள் வாங்குறதுக்கு வந்து போகலை. அதனால் நேற்று வந்து கொஞ்சமாக பொருள் வாங்கிட்டு வந்தேன்னா அதை மட்டும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு வாரத்துக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
என் கூட வேலை பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, நீ எப்படி வேலைக்கு வந்துட்டு உன்னால் இப்போ முன்னால் மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது, எங்களுக்கெல்லாம் டைமே தர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து வீட்டு வேலைனா நம்ம அப்பப்போ இந்த மாதிரி வந்து ஃப்ரீ டைமில் வந்து செய்கிறது எப்போவுமே தொடச்சிக்கிட்டும் வந்து நம்ம வந்து வீட்டை வந்து வச்சுட்டு இருக்க முடியாது, சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீடு. அப்புறம் வேலைக்கு போகிறது எப்படி நம்ம வந்து இதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறோமோ டெய்லி போகிறோம்ல, அதே மாதிரி இதுலேயும் வந்து என்னால் முடிஞ்ச அளவு டெய்லி ஒரு வீடியோஸ் போடணும் அப்படி தான் வந்து யோசிப்பேன். அப்புறம் உங்களுக்கும் வந்து சும்மா நம்ம போட்டதே காமிச்சிட்டு இருக்கக்கூடாது, போர் அடிக்குமே அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாள் விட்டு கூட போடுவேன். இப்போ இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குருமா பண்ணலாம் அப்படின்னு வந்துருக்கேன். எப்போவுமே வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இதே தானே சாப்பிட்றோம், அதனால் வந்து ஒரு இட்லி குருமா பண்ணலான்ட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தேங்காய் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா பார்த்திங்கன்னா கட் பண்ணுறது பண்ணுறோம், நாளைக்கு பொரியலுக்கு வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பட்டை கிராம்பு சோம்பு இலக்காய் போடலாம். என்கிட்ட வந்து பட்டை இல்லைக்கிறதுனால கிராம்பு ஒரு பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி இதுக்கு வந்து என்ன மசாலா போடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து மிக்சிலே அரைச்சி போட்டுருக்கேன். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மூணு வந்து போடலாம். இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணேன்னு நினைக்கேன், அது சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து ரெண்டாவது டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். இது வந்து மெட்ராஸ் சமையலில் வந்து பார்த்தேன், பாப்பாவுக்கு வந்து பிடிக்குமா என்னென்னு தெரில நினச்சேன், ஆனால் வந்து நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் நீங்களும் வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்புறமா வந்து கொஞ்சம் மல்லித்தூள் வந்து போடுறேன். மல்லித்தூள் வந்து நான் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் வந்து ஒரு பேக்கெட்டு தான் வந்து வாங்கி போடுறேன். ஏன்னா மல்லி மிளகாலாம் நம்ம குழம்புக்கு மொத்தமாக அரைச்சிடுறோம்ல. இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா வேகட்டும். நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அரைக்கிறதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம். இது வேகிற கேப்பில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து இப்போ மூடியை போட்டு மூடி வச்சுட்டு போய் தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட பார்த்திங்கன்னா வந்து கசகசா போட்டு அரைக்கும் போது நல்லா ஸ்மெல் வரும். கடையில் போய் கேட்டால் கீழே கடையில் கசகசா இல்லைன்ட்டாங்க. சரி, கசகசா இல்லைன்னா நீங்கள் வந்து பொட்டுக்கல்ல போட்டுக்கோங்க, நாங்களும் அதனால் வந்து பொட்டுக்கல்ல வந்து இன்னைக்கு போட போகிறேன். நான் வந்து நிறைய வேலை இருந்துச்சு டயர்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, ஒரு தேங்காய் பொட்டுக்கலையை போட்டு ஒரு சட்னி அரைச்சிடுவேன். இந்த மாதிரி வந்து வேலை இல்லைன்னா உட்காந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறது. இப்போ வந்து ஒரு துண்டு தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். கசகசா கிடச்சா கசகசா போடுங்க, இல்லைன்னா வந்து பொட்டுக்கல்லையே போட்டுக்கலாம். பொட்டுக்கல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து சோம்பு போட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே தேங்காய் தேங்காய் இல்லை வெங்காய தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வெந்துடும். இதை வந்து நம்ம கரண்டி வச்சு நல்லா வந்து கொத்தி விட்டுக்கலாம். தக்காளியெலாம் நல்லா வெந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா முழுசு முழுசு தக்காளியாக கிடைக்கும் நமக்கு. அதனால் இந்த மாதிரி வந்து கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதெல்லாம் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இந்த குருமா ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இட்லி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி வந்து நான் ரேசன் அரிசி புழுங்கல் அரிசி பச்சை அரிசி உளுந்து மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். இட்லி பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். எனக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, இட்லியை ஊற்றி வச்சுட்டு மறந்துடுவேன். அது என்னாகும்னா தண்ணி எல்லாம் வற்றி அந்த மேலே இருக்கிற துணி எல்லாம் கொஞ்சம் கருப்பாயிரும், அந்த மாதிரி தான் வந்து ஆயிரும். இப்போ இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் இட்லி வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வந்துருக்குள்ள அதெல்லாம் வந்து கழுவ போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்மியான வேலை தான் வந்துருக்குது, ஆனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா சரியான வேலை இருக்கும். ஏன்னா துவைக்கிறது இருக்கும், அப்புறம் வீடெல்லாம் துடைக்கணும், இந்த வேலையெல்லாம் இருக்கும். ஒரு நேரம் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதாக, ஒவ்வொரு நேரம் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் தான் இருக்கும். அதுக்கு என்ன செய்யறது, செஞ்சு தானே ஆகணும். அதனால் வந்து முடிகிறப்ப செய்யுங்க, முடியாதப்போ வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு வந்து செஞ்சுட்டு கிடக்காதீங்க. இப்போ பாத்திரத்தை வந்து நான் கழுவிட்டேன்னா நமக்கு வந்து எங்கள் குருமா ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து பசியும் ஆயிடுச்சு, அவங்களுக்கு குருமா அந்த பட்டை சோம்பு அந்த வாசல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு சாப்பிட தோணிடுச்சு. இப்போ கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நம்ம வந்து இறக்கி அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து வச்சு கொடுத்துடலாம். பாப்பா குருமா அது சூப்பரா இருக்கும். அம்மா இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் குருமா ரெடி பண்ணிருக்கு. இப்படி நாளைக்கு காலையில் தோசை ஊத்துற சரியா? அந்த குருமா பாப்பா பார்த்தீங்கன்னா அவளுக்கு குருமா பிடிக்குமா, ஆனால் வந்து இட்லி வந்து பிடிக்காது. சரி, இந்த குருமாவுக்கு வந்து இட்லி தான் நல்லாயிருக்கும், இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடு பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. தோசைன்னு வச்சுக்கோங்களேன் கால் வலி எடுத்துரு, எவ்வளோ நேரம் தான் நின்று ஊற்றுறது.
ஆனால் வேறு என்ன பண்ணுறது, நாளைக்கு காலையில் இட்லி கொடுத்தா இனிமேல் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி காலையில் இட்லியா நைட்டு இட்லியா, நம்ம நாளைக்கு வந்து நம்ம வந்து தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து இட்லி கொடுத்து அவளை அனுப்பி விட்டுட்டேன். இந்த கிஸ் வரந்தா லைட்டு போடவா? ஏன் கையில் என்னாச்சு? ஆ காயமாயிருச்சா? அது பச்சை நரம்பு, அது எப்போ வேணாலும் தெரியும். ரொம்ப நேரம் எழுதுனியா? சரி அம்மா ஐடெக்ஸ் போட்டு விட்றேன், போய் சாப்பிடுப்போம். சாப்பிட்டு அம்மா குருமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. இந்த குருமா இட்லிக்கு தான் நல்லா இருக்கும். தோசை உனக்கு காலையில் ஊற்றி தரேன். இந்த குழம்பு அது வரைக்கும் இருக்குமான்னு தெரியலையா, காலியாக போயிடுச்சுன்னா நைட்டு காலையிலையும் செய்யணுமா? இதோட இந்த விலாகை நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நான் பெருசாக ஒரு வேலையை செய்ய போகிறதில்ல. இன்றைக்கி நைட்டு வந்து எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, பாய்.